ஆண்டவ தேவையிலே மறிப்பேனே ஆயத்தமான தேவே அழைத்தீரே பாதுகாத்து வைத்த இந்த பொக்கிஷங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை அதிகமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீ பேசு. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ராஜாக்களையும் பிரபல்யமானவர்களையும் ஒரு சமூகம் தனக்கு ஏற்படுத்திக் கொள்ளுமானால் எப்படி அந்த சமூகத்தின் அந்த ஃபோக்கஸ் மாறி போய்விடும் என்பதை பற்றி நாம் யோசித்தோம். பிரபல்யமானவர்கள் இந்த சமூகத்திற்கு தேவையா? தேவைதான். ஏனென்றால் பிரபல்யமானம் அதாவது ஒரு சமூகத்திற்கு நிறைய உழைப்பவர்கள் வித்தியாசமான ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள், இல்லை நோயுற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வேதனைகளை தீர்ப்பவர்கள், ஆல்பர்ட் ஸ்வைச்சர் மாதிரி, மதர் தெரேசா மாதிரி பிரபல்யமான இருக்கிற பராக்கிரமசாலிகள் தேவைதான். அவர்களுடைய பிரபல்யம் இன்னும் நிறைய பேரை வந்து சமூக சேவை செய்யவும் இன்னும் நிறைய பேரை வந்து சில நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கும்படியாகவும் சில வியாதியுள்ளவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் ஆல்பர்ட் ஸ்வைச்சர் செய்தது மாதிரி, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் செய்தது மாதிரி ஒரு ஊக்குவிக்கும் கருவியாக இவைகள் காணப்படும். ஆனால் அதே சமயத்தில் பிரபலமாக இருக்கிறவர்கள் தங்களுக்காக சொத்துக்களையும் தங்களுடைய வசதிகளுக்காக தங்களுடைய பிரபல்யத்தை தவறாய் பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தும் அந்த மாதிரி ஆட்களை இன்னும் இன்னும் பணத்தை அவர்களிடத்தில் கொண்டு போய் கொடுத்து அவர்களை மேலே உயர்த்தி இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய சுமையாக, ஒரு வேதனை கொடுக்கும் ஒரு கொடுங்கோலாக மாறுகின்ற பரிதாப நிலைமையை நாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போகிறோம். அதே அது இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவரை தெரியாத ஜனங்கள், ஏழை ஜனங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அமெரிக்காவிலேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இது உலகமெங்கும் பரவி கிடக்கின்ற ஒரு பெரிய வியாதி. பரிதாபகரமான ஒரு விஷயம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த பிரபல்ய மனிதர்களை நாடி தேடி போகும்படியாய்
ராஜாக்களை தங்களுக்கு மேல் ரொம்ப செல்வம் படைத்தவர்களை தலைவனாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் ஏங்கி துடிக்கிறார்கள். ஆண்டவர் வந்து இதை குறித்து அவர்களுக்கு இதை குறித்து பேசினார். இதை குறித்து அவங்க அவர் வந்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் அந்த எச்சரிக்கை இந்த ஜனங்களின் காதுகளில் போகவே இல்லை. நம்ம வந்து திராவிட நாகரிகத்தை பார்த்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப நாட்களை சங்க காலத்திற்கு முன்பாக அதிகமான மன்னர்கள்லாம் கிடையாது. அப்படியே மன்னர்கள் இருந்தாலும் அவர்கள் குறுநில மன்னர்களாக சிறு சிறு காரியங்களை ரொம்ப வந்து டாம்பிகமானவர்கள் அல்ல, சாதாரண மனிதர்கள் அவங்கதான் வந்து தலைவர்களாக இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ரொம்ப நாட்களுக்கு ஒரு 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே அவர்களுடைய தலைவர்களை அவர்கள் வந்து தேர்தலிலே போட்டு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சிஸ்டம் வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்பாகவே இந்தியாவிலே காணப்பட்டு இருக்கிறது என்பது நம்ம வந்து பழைய தமிழ் இலக்கியங்களிலே சங்க இலக்கியங்களிலே நமக்கு தெளிவாக தெரிகிறது. தேவனை அறிந்த இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால், ஒரு அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில தலைவர்கள் அவர்கள் கூடி முடிவெடுத்து அவர்கள் விவாதித்து கிட்டத்தட்ட ஒரு பாராளுமன்ற மாதிரி அவர்கள் விவாதித்து அவர்கள் வந்து ஒரு முடிவெடுத்து எல்லா கோத்திர தலைவர்களும் அந்த தலைவர்களுக்கு அத கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களுக்கு இருக்கிற நிறைய மூப்பர்களும் இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த சமூகத்தை பராமரித்து ஒரு சில பேர்கள் நியாயாதிபதிகளாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் அந்த சமூகத்தை இவ்வளவு நாள் அவர்கள் வந்து நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த இதுல என்ன பிரச்சனை என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு வந்து மன்னர் தேவைப்பட்டது. மன்னராட்சிக்காக இவர்கள் கொடிபிடிக்கிறார்கள். இப்போ நம்ம வந்து இன்னொரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை கவனித்தேன். யார் சொன்னது என்று எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அது வந்து ரொம்ப அருமையான ஒரு வாசகமாயிருந்தது. ஒரு கிராமம் ஒரு குழந்தையை உருவாக்குகிறது. ஒரு கிராமம் ஒரு குழந்தையை உருவாக்குகிறது. ஒரு நகரம் ஒரு தலைவனை உருவாக்குகிறது என்று யாரோ சொல்லியிருந்தார். ஒரு சமூகம் தான் வந்து வித்தியாசமான மனிதர்களை உருவாக்குகிறது. ஒரு நகரம் அந்த நகரத்திலே கிடைக்கக்கூடிய காரியங்கள், அவர்களுக்கு அவர்கள் கேள்விப்படுகிற விஷயங்கள், அவர்கள் எங்கெல்லாம் போறாங்க, எல்லாமே வந்து ஒரு மனிதனை தாக்கி அந்த மனிதனுக்குள் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனை உருவாக்குகிறது. நியூயார்க்ல இருந்து இவங்க வந்திருக்கிறார்கள் என்றால் சொல்லிவிடலாம் என்று சொல்வார்கள். பாம்பேயிலே பிறந்து வளர்ந்தவர்களை சொல்லிவிடலாம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நகரத்திற்கும் அந்த நகரம் உருவாக்கும் மனிதர்கள் ஒரு வித்தியாசமான தன்மைகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள். நாம இன்னைக்கு ஒரு சவுலை பார்க்க போகிறோம். அந்த சவுல் ஆண்டவர் உருவாக்கி வைத்த ஒரு ஜனநாயக முறைப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களின் மத்தியிலே உருவாகிற ஒரு மனிதன். அதே மனிதனை நம்ம வந்து மன்னனாக்கி விட்ட பிறகு எப்படி அந்த மனிதன் வந்து ஒரு நகர வாழ்க்கைக்குள்ளாய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எப்படியாய் அவன் மாறிவிடுகிறான் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வரும் நாட்களிலே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சவுலை மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக படிக்க வேண்டும். ஏனென்றால் சவுளுடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே புகழ் என்ன கொண்டு வரும், பொருள் என்ன கொண்டு வரும், இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை. இதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 9 அதிகாரம் 1-21 வரைக்கும் 2 பேர்
வாசிங்க. ஒன்றிலிருந்து 21 வசனம் வரைக்கும் 9வது அதிகாரம். பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான சகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா எடுக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டி கொண்டு கழுதுகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதுகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். முற்காலத்தில் இஸ்ரேவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால், ஞான திருஷ்டி காரணத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்க தரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எண்ணப்படுவான். அப்போது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்துக்கு போனார்கள். அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியா ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு, ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள், இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்தவுடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள், பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார், பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள், உடனே போங்கள், இந்நேரத்திலே அவர்களை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது, இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுல் நடு வாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோடே போஜனம் பண்ண வேண்டும், நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன், 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது, இதெல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா,
பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான் என்பதே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமம் குழந்தைகளை உருவாக்குகிறது என்று சொன்னேன். நகரம் பராக்கிரமசாலிகளையும் அரசர்களையும் உருவாக்குகிறது என்று பார்த்தோம். கிராமம் அப்போ அந்த காலத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருந்தது. அவர்களுக்கு தலைவனாயிருக்கிற சாமுவேல் யாராலும் அதிகமாய் அறியப்படாமல் இருந்தான். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், சவுல் சாமுவேலை பார்த்தே இங்க வந்து ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறாரே, நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படின்னா அந்த அளவுக்கு அவன் பிரபல்யமானவனாய் இருந்ததில்லை. அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அந்தந்த கிராமத்திற்கு போய் அந்த கிராமத்திலே பலியிட்ட பிறகு அவன் அந்த ஒரு ஊர் பெரியவர்களை கூப்பிட்டு அந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் விசாரித்து விட்டு அதற்கு ஏதாவது ஒரு பதில் கொடுத்து விட்டு வேறு ஒரு கிராமத்திற்கு போய்விடுவான் போல இருக்கு. இப்படிதான் வந்து சாமுவேல் அந்த எல்லா கிராமங்களுக்கும் இருக்கிற அந்த அவர்கள் இருக்கிற அந்த அமைதியான ஒரு வாழ்க்கைக்கும் அவன் வந்து உதவியாக இருந்தான். அவன் வந்து அதற்காக ஒரு பெரிய ஆளாக இல்லை. வாழ்க்கையில வந்து அவங்க அவங்களுக்கு வித்தியாசமான ஸ்டைல் இருக்கிறது வாழ்வதற்கு. இதே மாதிரி துறவி மாதிரி ஒரு வாழ்ந்த வாழ்க்கையில எவ்வளவு தாம்பீகமாய் மனிதர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். கோடிக்கணக்கான சொத்துக்கள் துறவிகளுக்கு இருக்கிறது. அவர்கள் வந்து போகும்போது அரசியல்வாதிகள் போகும்போது எத்தனையோ கார்கள் போகிறது. பல்லக்குகளிலே போபவர்கள் இருப்பாங்க, தங்க பல்லக்குகளிலே போகிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டாம்பிகம் வாழ்க்கை வாழ்க்கை. ஆனா சாமுவேல் வருகிறதும் போகிறதும் தெரியாமல் சுவடு தெரிகிற ஆ மாதிரி கூட நடக்காமல் அவன் நடந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஞான திருஷ்டிக்காரன் வயதானவன் என்று வேற சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவ்வளவு வருடங்கள் சின்ன குழந்தையிலிருந்து அந்த பெரிய வெற்றிடம் இருக்கிறது, ஏலி ஏற்படுத்தின வெற்றிடம். ஆனால் அந்த வாழ்க்கையிலே அவன் தனக்கென்று ஒரு பெரிதாக எதையும் சேர்த்து கொண்டதாகவும் தனக்கு முன்னே ஓடுபவர்களாகவும் பின்னே வருகிறவர்களுக்காகவும் ஆட்களை சேகரித்தான் என்றவோ அந்த மாதிரிலாம் இல்லை. சாதாரண மனிதனாய் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் நியாயம் விசாரித்து அவன் உலா வந்து கொண்டிருக்கிறான். சுவடு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறான். இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. தேவன் தன்னுடைய ஜனங்களுடைய வேதத்துல அந்த ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை வந்தது பாருங்க, பிலிப்பாசிக்கும் போது, என்னுடைய ஜனங்கள் கூப்பிடுவதை நான் கேட்டேன். அவங்க சொல்ற மாதிரி அதை வந்து ஆண்டவர் வந்து சந்தோஷமா இப்ப சொல்றார். மன்னர் வேண்டும் என்று அவர்கள் கேட்கும் போது ஆண்டவருக்கு அது விசனமாய் இருந்தது. ஆண்டவர் வந்து சாமுவேல் இடத்துல பேசும்போது, உன்னை அவர்கள் தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள், அவர்கள் சொல்வதை கேளுன்னா சொல்றார். அப்போ அவருடைய குரலிலே வேதனை தொலிக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ஜனங்கள் தொடர்ந்து அவரை வந்து எத்தனையோ பேரு அவங்க அவங்க கூடாரங்களிலே அவங்க அவங்க வீடுகளிலே ஆண்டவரை நோக்கி இந்த காரியத்திற்காக கூப்பிட்ட உடனே ஆண்டவருடைய இதயம் இலகுகிறதை பார்க்கலாம். இதுதான் இந்த ரகசியத்தை வந்து நம்ம எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வந்து சாமுவேலிடத்துல அவர்கள் போய் கேட்டு சாமுவேல் வந்து ஆண்டவர் இடத்துல போய் சொல்றா, இவங்க வந்து மன்னர் எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்கன்னா ஆண்டவருக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கிறது. ஆனா அதே தேவன் தன்னுடைய பிள்ளைங்க எல்லாரும் தன் இடத்துல வந்து கேட்கும் போது அவருடைய இதயம் அப்படியே ஒரு குழந்தைய மாதிரி இலகி விடுகிறதை பார்க்கிறோம். என் ஜனங்கள் வந்து கேட்டாங்க, நான் அவங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்க போறேன். அந்த டோன் வந்து எப்படி இருக்குது பாரு. ஆண்டவர் வந்து நினிவே பட்டணத்தார் வந்து அவங்க எல்லாரும் ஆண்டவர் இடத்துல போய் கேட்ட உடனே ஆண்டவர் வந்து
அழிப்பேன் என்று சொல்லதை அவர் அழிக்காமல் இருக்கிறார். ஏனென்றால் எல்லாரும் அவரிடத்திலே முறையிடுகிறாங்க. இதுதான் வந்து கலெக்டிவ் பிரேயர். நீங்க எல்லாரும் ஒரு காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை கரிசனையோடு நோக்குகிறார். ஒருவர் மட்டும் இல்லாம நீங்க 15 பேர் இருக்கிறீங்கன்னா 15 பேர் ஒரு காரியத்திலே ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் ஏறெடுக்கும் போது அதனுடைய விளைவுகள் வேறு மாதிரியாக இருக்கும். ஏனென்றால் எ கார்பரேட் பிரேயர், எல்லாரும் சேர்ந்து ஜனங்களாக எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ஆண்டவரே எங்களுக்கு இது வேண்டும், இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லும் போது எல்லாமே மாறுகிறது. ஏனென்றால் அவருடைய இதயம் அன்பினால நிறைந்திருக்கிறதுனால தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சமூகத்திலே கேட்கும் போது அப்படியே அவர் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் எதுவும் நடக்கும். அதாவது ஜபத்தினால எல்லாம் சாதிக்க முடியும் என்று பக்தர்கள் சொல்வார்கள். ஆண்டவர் வந்து அப்படியே வந்து தன்னுடைய எந்த காரியத்துக்காக அவர்களை கடிந்து கொண்டாரோ அதே காரியத்தை அவர் வந்து என்னுடைய ஜனத்தை ஆளுவதற்காக ஒரு ராஜாவை வந்து இவன் தான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தையை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். அவன் வந்து இந்த இந்த ராஜாக்கள் வருவதற்கு முன்பாக பிறந்தவனா இருந்தபடினாலே அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவன் இருந்ததுனால அவன் வந்து ஒரு அப்பாவியாக இருக்கிறான். அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியவே இல்லை. இது நடக்கும்போது அவனுக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள், 30 வயசு. 30 வயசு ஆள் பேசுற மாதிரி அவன் பேசல, ஒரு குழந்தை பேசுகிற மாதிரி, டீனேஜை விட கம்மியா இருக்கிற ஒரு பையன் பேசுற மாதிரி பேசுறான். தன்னை பற்றி தான ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை பற்றி தான ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்ல, ஒரு சாதாரண குடும்பம் என்று அவன் சொல்லுகிறான். சாமுவேல் அப்படி சொல்லும் போது அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்றான். இஸ்ரவேல் எல்லாம் உன்னைதான் தேடுகிறது என்று சொல்லும் போது என்ன தெரியல, நான் சாதாரணமானவன் என்று சொல்லுகிறான். அப்படியே அவன் நம்புகிறான். இந்த மாதிரி மனிதன் படிப்படியாய் படிப்படியாய் ஆண்டவருக்கு எப்படி வேதனை உண்டாக்கும் மனிதனாய் மாறிவிட்டான் என்பதை நாம் வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம யோசித்ததிலே, தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய இதயத்தில் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் அவர் கேட்டு அதன்படி செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆட்டிடியூடு தன்னுடைய ஜனங்களை குறித்து எப்படியாய் மாறுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி கோபமாக இருந்தாலும் தன்னுடைய ஜனங்கள் தன்னை நோக்கி கூப்பிடும் போது அந்த கோபத்தை விட்டு அவர் இறங்கி வருகிறார் என்று பார்க்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நல்ல ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு கர்த்தராய் இருக்கிறீர் சுவாமி, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஜனங்களெல்லாம் உம்மை கூப்பிட்ட போது அவர்களுக்காக இறங்கி சுவாமி அவர்கள் சொன்னதை நீர் அவர்கள் விருப்பப்படி செய்து முடிக்கிறதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு, அவ்வளவு அன்புள்ள தேவன் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர் என்று ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை அதிகமாய் பற்றி கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும். ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இல்லை சுவாமி, உம்முடைய சித்த மாதிரி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து கேட்க எங்களுக்கு உதவி செய்தலாம். உமக்கு பிரியமாய் இருக்கும்படி பேசக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். உங்களுடைய வாழ்க்கையிலே தீமை செய்யும் எந்த காரியம் நாங்கள் உங்களிடத்திலே கேட்டு வாங்காதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்தலாம். இயேசுவே நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. என்னை விட்டோடும் என் ஜனமே, என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, எந்த ஊரை என்னை ஏந்தி அழைத்து எப்படி நான் மறப்பேன். எந்த உரை சென்னை ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே
ஜபத்து கேட்டிடுமே, ஏழு கணத்தை மீட்டிடுமே. எந்த ஜபத்து கேட்டிடுமே, ஏழு கணத்தை மீட்டிடுமே. எந்த பிதாசித்தமே என் போஜனமும் அதுவே, என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தே. என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தே. அழைத்தீரே ஆயத்தமானே தேவி, அழைத்தீரே.